Hi friends, welcome to Ubhas Tech. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான். கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கொலக்கட்டை தான். கொலக்கட்டை ரெசிபி எல்லாருமே பண்ணுவீங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்ட். பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட பாசி பருப்பு நல்லா நெய்யில வறுத்துட்டு தேங்காய் சில் கொஞ்சம் கொஞ்சம் சுக்கு பொடி இது எல்லாத்தையும் நம்ம கலக்குறோம். இது நெய்யில பொன்னிறமா வறுத்த பாசி பருப்பு தேங்காய் சில்லி சில்லா நான் சின்ன சின்னதா நறுக்கி இருக்கேன். இது வந்து சுக்கு இருக்குலையே அத நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும். நம்ம நார்மலா வந்து தேங்காய் எல்லாமே சேப்போம், வெல்லம் எல்லாம் சேப்போம். இந்த சுக்கு பொடி சேக்கும்போது இது உடலுக்கும் நல்லது அதோட நல்லது. கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா இந்த கலவைகளை எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லத்தை நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா வடிகட்டிடுங்க. அதுல மணல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு சுத்தமாகிறதுக்கு நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது வந்து மூணு கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ அளவு வெல்லம் சரியா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெள்ளப்பாக கொஞ்சம் கொஞ்சமா அது சூடா இருக்கனால கரண்டியாலேயே நீங்க பிசைஞ்சுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பதம் அளவுக்கு நீங்க பிசைஞ்சுக்கோங்க. பாகு வந்து மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து பிசைஞ்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாயிராம. ஸோ இப்போ இது கரெக்டான பதம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம கொலக்கட்டை பதத்துக்கு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ குடிச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப் கூட நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலா கொலக்கட்டை பண்றோம் இல்லையா, அந்த ஷேப் கூட ஓகே தான். ஸோ இதை நீங்க இப்போ கையில சின்ன சின்னதா பிடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிட்டு அதை கொலக்கட்டை ஷேப்ல பிடிச்சிட்டு ஒரு இட்லி தட்டு இருக்கு இல்லையா, இட்லி தட்டுல இந்த மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சு உருட்டி வேக வச்சிருங்க. ஒரு 15 மினிட்ஸ் போதும். 15 மினிட்ஸ்லேயே அது ரொம்ப நல்லா குக் ஆயிரும். டேஸ்டியான கொலக்கட்டை ரெடி ஆயிருச்சு. ரொம்ப மொறுமொறுப்பா கிறிஸ்பியா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு